இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் பேச்சுக்களை குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் பாசத்திற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் உணர்வு எழுச்சியோடு ஒரு சேர கூடி நிற்கிற இப்போதும் எனது உயிருக்கு இனிய என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவது யார் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் களத்திலே நிற்கிறோம். எனது அருமை சொந்தங்களே, என் உயிருக்கு இனிய உறவுகளே, நாம் தமிழர் என்கிற கட்சியை உங்கள் பிள்ளைகள் தொடங்குவதற்கு முன்பு நான் வெறும் திரைப்பட இயக்குநராக இருந்த காலத்தில் 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நானும் என்னுடைய அப்பா பாரதி ராஜாவும் என்னுடைய அண்ணன் ஆர் கே செல்வமணி போன்றவர்களும் என் இனத்தை கொன்று ஒழித்துக் கொண்டிருக்கிற கதற கதற துடிக்க துடிக்க சாகடித்துக் கொண்டிருக்கிற சிங்கள இன வெறியனோடு இணைந்து களத்திலே நிற்கிற காங்கிரஸ் கட்சியை என் இனத்தை கருவறுப்பதைப் போல கருவறுக்க வேண்டும் என்கிற வெறியோடும் கடும் கோபத்தோடும் களத்திலே நின்றோம். அப்போது அந்த கட்சியையும் அதற்கு துணை நின்ற துரோக கட்சி திமுகவையும் தூக்கி எறியக்கூடிய வீழ்த்தக்கூடிய வலிமையை பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகவும் அதனுடைய வலிமை மிக்க சின்னமாக இருந்த இரட்டை இலை சின்னத்தையும் ஆதரித்து வாக்கு கேட்டோம். என் மொத்த இனமும் செத்து விழுந்தது. மே 18 2009 போர் முடிவுற்றது. இத்தோடு தமிழன் ஒழிந்தான் செத்தான் என்று உலகம் கருதியது. சிங்களன் எக்காலமிட்டான், ஏளனமாக சிரித்தான். உங்கள் பிள்ளைகள் எந்த இடத்தில் நாங்கள் விழுந்தோம் என்று எண்ணினீர்களோ உலகத்தீரே, அந்த இடத்தே எழுந்தோம் என்று காட்டுவதற்கு 2018 2010 மே 18 நாம் தமிழர் என்கிற தேசிய இனமாக எழுந்தோம். அதற்கு பிறகு 2011 சட்டசபை தேர்தல். என் இனத்தை கொன்ற காங்கிரஸோடு துணை நின்ற திமுகவும் இணைந்து சட்டசபை தேர்தலை களம் கண்டது. எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டு பெருமகன் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தார்களோ அதே பதவியை ஆட்சியை அப்புறப்படுத்துவது, எந்த கட்சி என் இனத்தை அழித்து முடித்ததோ அந்த கட்சியை தேர்தல் களத்திலே அழித்து முடிப்பது என்ற லட்சிய உறுதியோடு களத்திலே நின்றோம். அப்போது எங்களுக்கு வலிமையாக கரம் கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் சின்னம் இரட்டை இலை. காங்கிரஸோடு யார் கூட்டணி வைத்தாலும் தோற்று போவோம் என்கிற பயம். ஆனால் இந்த முறையும் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை ஆதரித்து களத்தில் நிற்கிறோம். அதற்கும் காரணம் இருக்கிறது. ஏன் உங்கள் பிள்ளைகள் இந்த முறையும் இரட்டை இலையை ஆதரிக்கிறோம்? எனது அன்பு மக்களே, காங்கிரஸ் கட்சி எனது மண்ணிற்கும் மக்களுக்கும் எந்த நன்மையும் செய்யலை. விடுதலை பெற்ற இந்தியாவை 67 ஆண்டுகளாக ஆண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் இவ்வளவு ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, பணவீக்கம், பணத்தின் மதிப்புச் சரிவு, இவ்வளவு மின்தடை, நீர் இல்லாமை, இவ்வளவு
துன்ப விவரங்களுக்கு என் நாட்டு மக்கள் ஆளாய் இருக்கிறார்கள் என்றால் அது அனைத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி காங்கிரஸ். தமிழர் நாட்டில் தமிழ் மக்களினுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அதனுடைய உரிமைக்கு எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சி நின்றதில்லை, இனி நிற்க போறதும் இல்லை. அதை போலவே பாரதிய ஜனதா. என் அன்பு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசிய இனத்தின் இப்போதைய எதிரி, பாரதிய ஜனதா தமிழ் மக்களின் பரம்பரை எதிரி. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் மாற்றில்லாத கட்சி தான் பாரதிய ஜனதா. அதை எனது அன்பு மக்கள் விளங்கிக் கொள்ளணும். காங்கிரஸ் கட்சி அதனுடைய வெளியுறவு கொள்கை என்ன? அதேதான் பாரதிய ஜனதாவிற்கும். காங்கிரஸ் கட்சியின் பொருளாதார கொள்கை என்ன? அதேதான் பாரதிய ஜனதாவிற்கும். வெளியுறவு கொள்கை என்ன? அன்றைய வெளியுறவு கொள்கை என்ன? அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய தந்தையார் நேரு அவர்கள் காலத்தில் வெளியுறவு கொள்கை என்ன? பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறது. ஏழை எளிய மக்கள், அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிற மக்கள், அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள், அந்த இன மக்கள், அந்த மக்களின் உரிமைக்காக விடுதலைக்காக அவர்கள் போராடுகிற போது அவர்களுக்கு துணை நிற்பது அன்றைய வெளியுறவு கொள்கை. ஆனால் இன்றைய வெளியுறவு கொள்கை என்ன? எவன் அடக்கி ஒடுக்குகிறானோ, எவன் மக்களை அடிமைப்படுத்துகிறானோ, எவன் அழித்து ஒழிக்கிறானோ அவனுக்கு ஆதரவாக நிற்பது, இது இன்றைய வெளியுறவு கொள்கை. அன்றைய வெளியுறவு கொள்கையின்படிதான் அன்றைக்கு பாலஸ்தீன விடுதலையை இந்தியா ஆதரித்தது. அப்படித்தான் திபெத்திய விடுதலையை ஆதரித்து தலாய் லாமாவுக்கு அடுக்கலை அடைக்கலம் கொடுத்தது. அப்படித்தான் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து இன்றைக்கு பங்களாதேஷாக பிறக்க செய்தது. அப்படித்தான் அம்மையார் இந்திரா காந்தி தொடக்கத்தில் நமது தமிழ் தனித்தமிழீழ குடியரசு தனித்தமிழீழ விடுதலைக்காக நமது தலைவர் பிரபாகரன் போராடுகிற போது ஆதரித்தது, அங்கீகரித்தது, அதற்கு பயிற்சி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு எவன் என் இன மக்களை அழித்து ஒழிக்கிறானோ அந்த சிங்கள அரச பயங்கரவாதத்திற்கு துணை நிற்பது, ஆதரவாக இருப்பது இந்திய அரசின் வெளிவரும் கொள்கையாக இருக்கிறது. இதை எனது அருமை மக்கள், குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், எண்ணுயிர் தம்பி தங்கைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஆனால் அதே வெளியுறவு கொள்கைதான் பாரதிய ஜனதாவிற்கும். அந்த அடிப்படையிலேயே இலங்கை ஒரே நாடு என்கிறது, ஈழம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்கிறது. தமிழன் அவன் லட்சத்தில் 75,000 பேர் செத்திருக்கானே, அதற்கு பதில் பேச மறுக்கிறது. என் இன மக்களை இப்படி துடிக்க துடிக்க கொண்டு ஒழித்திருக்கிறானே, இதற்கான நீதியை பெற்று தாருங்கள் என்றால் வாய் திறக்க மறுக்கிறது. என் இனத்தை கொன்ற சிங்கள ராஜபக்சேயை இன்று வரை ஆதரிக்கிறது, அவனை என் நண்பன் என்கிறது, இலங்கையை எங்கள் நட்பு நாடு என்கிறது. இதை என் அன்பு மக்கள் சிந்திச்சுக்கணும், ஆழமா யோசிச்சு பார்க்கணும். ஈழத்தில் வாழ்ந்த எனது இன சொந்தங்களை கொன்றது மட்டுமல்லாமல் இந்திய நாட்டு குடிமக்கள், தமிழ் தேசிய மக்கள், எனது மீனவ உறவுகளில் 840 பேரை சிங்களம் கொண்டிருக்கிறார். தன் நாட்டு குடிமக்களை கொன்றவனை நண்பன் என்கிறது இந்தியா. இதை எனது அன்பு மக்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. அம்மையார் தேவயானி கோபர்களே அமெரிக்காவின் துணை தூதர், இந்தியாவிற்கான துணை தூதர், அவரை அமெரிக்கா கைது செய்கிறது, இந்தியா உலக வல்லாதிக்கம் அமெரிக்காவையே கண்டிக்கிறது. அது ஒரு வெளியுறவு கொள்கை. ஏனால் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை. அதே நேரம் எனது இன உறவுகள் மீனவ சொந்தங்களை சிங்களன் தினந்தோறும் கைது செய்கிறான், சிறைபிடிக்கிறான், சுற்றுவதை செய்கிறான், சுட்டு வீழ்த்துகிறான். அவனை தடுக்கல, கேட்கல, அவனை சிறையில் இருந்து மீட்க எந்த முயற்சியும் எடுக்கல. இது ஒரு வெளியுறவு கொள்கை. அம்மையார் தேவயானி கோபுரக்கடைக்கு ஒரு வெளியுறவு கொள்கை, தமிழனுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை. இதை ஆழமாக எனது மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நிலையில் இரண்டு பேருக்கும் ஒரே பொருளாதார வெளியுறவு கொள்கை தான். மீனவர் படுகொலையில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? அதேதான். இங்கிருந்து இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் போவார், வெளியுறவுத்துறை செயலாளர் போவார் இலங்கைக்கு, ராஜபக்சே வீட்டில் சாப்பிடுவார், நல்லா ஓய்வெடுப்பார், உறங்குவார், இங்கே வந்து பேட்டி கொடுப்பார். தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்படுவது வருத்தமாக இருக்கிறது.
அது அவன் வீட்ல சாப்பிடும்போதுடா சொல்லிருக்கணும். அவன் வீட்ல சாப்பிடும்போது சொல்லிருக்கணும்ல. டேய் செத்து கிடக்குற மீனவ இங்க. ஆனா இளவு கேட்க போறதுங்க ராஜபக்சே வீட்டுக்கு. மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக தாக்குவது வருத்தம் அளிக்கிறது. இளவு என் வீட்டுல இங்க வந்து நான் யாத்தாளப்பணும் சிந்தர கண்ணீரை துடைக்காம அங்க போய் அவன் வீட்டுல விருந்து சாப்பிட்டுட்டு இருந்து உறங்கிட்டு வருத்தமா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இதுவாய் இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி அந்த மீனவர் படுகொலையை தடுத்து நிறுத்த போராடி இருக்கிறதா, கண்டிச்சிருக்கிறதா, கருத்து சொல்லி இருக்கிறதா, என் நாட்டு குடிமக்களை கொன்றொழிக்கிற சிங்களன் என் பகைவன் என்று அறிவித்திருக்கிறதா, இலங்கை என் பகை நாடு என்று பறைசாற்றியிருக்கிறதா, இந்த மீனவன் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறானே எதனால், கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்தவனால், எனவே கச்சத்தீவை மீட்பதை தவிர வேற வழி இல்லை, கச்சத்தீவை திருப்பி கொடு என்று கேட்டிருக்கிறதா, பேசியிருக்கிறதா, இல்லை. இதை எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். பொருளாதார கொள்கை ரெண்டுக்கு ஒண்ணுதான், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு காங்கிரஸ். 20 கோடி இந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் போகுது. சின்ன சின்ன கடை வச்சு பழச்சிருக்கவன் சாக வண்டிதான். அவன் கடையில பூச்சி மருந்து வச்சுதானா அங்கனே குடிச்சிட்டு சாக வண்டிதான். பூச்சிக்கொல்லி மருந்து இருந்தா அங்கனே குடிச்சிட்டு சாக வண்டிதான். முடிஞ்சு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஏன் கொண்டு வர கேட்கிறோம். ஐயா ஜி கே வாசன், ஐயா பா சிதம்பரம், இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க அந்நிய முதலாளிகள் வரும்போது நம்ம கத்தரிக்காய் வெண்டைக்காய் காய்கறிகளை எல்லாம் வாங்கி தரப்படுத்தி பதப்படுத்தி பத்திரப்படுத்தி திருப்பி நம் மக்களுக்கு நல்ல பொருளாக கொடுப்பாங்க, தரமான பொருளாக கொடுப்பாங்க. விளைஞ்சு கத்தரிக்காய வயலிருந்து நேராக பிடுங்கிட்டு வந்து நான் சமைச்சு சாப்பிட்றதுல இல்லாத தரமும் பாதுகாப்பும் இவை வாங்கி பத்திரப்படுத்தி எனக்கு திருப்பி தரமா தருவானா. என் அறிவார்ந்த என் மக்களே, என் அன்பு சொந்தங்களே, 67 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் கத்தரிக்காய் வெண்டைக்காய பூசணிக்காய் சுரக்காய கூட தரப்படுத்தி பதப்படுத்தி தர வக்கற்ற ஆட்சியே இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு காலத்துல. இதை தருவதற்கு அந்நிய முதலாளி வரணும். யாரு? வெளிநாட்டு முதலாளி. இந்த பருப்பு கத்தரிக்காயவே தரப்படுத்தி தர அந்நிய முதலாளினா ஆட்சி உனக்கு அதுக்கு நீ போ, அவனே ஆளட்டும். இன்னும் தரமான ஆட்சியை அவன் தருவான்ல கொடுத்துருவியா? என் அன்பு மக்கள் புரியணும், நான் ஒரு ஏழை விவசாயியின் மகன். நான் தக்காளி கத்திரிக்காய் விளைய வைக்கிறேன், முதலாளி அண்ணிய சில்லறை வர்த்தகத்தில் இருந்துட்டான். நான் விளைய வச்சு கொண்டாடுவேன் கத்திரிக்காய தக்காளிய. கிலோ 20 ரூபா ஆகுது ஒரு தக்காளி, நான் விளைய வைக்க 10 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிருவேன் அவன் சொல்லுவான். ஏன்? பொருளாதாரம் அவன்கிட்ட இருக்கு, வர்த்தகம் அவன்கிட்ட இருக்கு, 10 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிருவேன்னு சொல்லுவான். தர முடியாது, நான் கொண்டு போக முடியாது, ஏன்னா தக்காளி அழுகி போயிடும், நான் விளைய வச்ச பொருள் வீணா போயிடும், என் உழைப்பு நாசமாயிரும், ஏதோ வந்த விலைக்கு கொடுப்போம்னு 10 ரூபா நட்டத்துக்கு அவனுக்கு கொடுப்பேன். அதை வாங்கி வச்சுக்கிடுவான், நான் வீட்டுக்கு போவேன், சமைக்க எனக்கு தக்காளி தேவைப்படும், திருப்பி வருவேன், நான் என்ன விலை சொன்னனோ அந்த விலைக்கு விற்பேன், 20 ரூபா கிழுவம்பேன். ஏன்? என் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிருச்சு. என் பொருளாதாரம் அந்நிய இடத்துல போகிற போது எனக்கு வறுமை வரும், வறுமை வருகிற போது தானே நான் அடிமை ஆயிருவேன். இப்படித்தான் அன்னைக்கு வர்த்தகம் செய்ய வந்த வெள்ளைக்காரனிடத்தில் இந்திய பெருந்தேசம் அடிமையானது. என் அன்பு மக்களே, இந்தியாவிற்கு இந்தியா என்கிற நாடு இங்கிலாந்துக்காரனுக்கு மட்டும் அன்னைக்கு அடிமையா இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் அடிமையாகிற ஒரு வேளை இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு. என் அறிவார்ந்த மக்களே, அடிமை இந்தியாவில் விடுதலைக்கு போராட காந்தி உருவாக முடிந்தது, ஒரு சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் பிறந்து வர முடிந்தது. விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு வீரன் கருவில் கூட உருவாக முடியாது, களைத்து விடுவார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது காங்கிரஸ் கட்சி சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, பாரதிய ஜனதாவின் பொருளாதார கொள்கை எல்லாத்திலும் அந்நிய முதலீடு. எதுவரை? நாட்டின் பாதுகாப்பு வர தனியார் பெரும் முதலாளிகளின் முதலீடை கொண்டு வருவாங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்தியாவை விற்க போறோம். இப்படி சொல்லாம அந்நிய முதலீடு, கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவனை அடித்து விரட்டி விடுதலை பெற்றுவிட்டு, வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருகிறவனை வாருங்கள் வாருங்கள் என்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிற முயற்சிதான் அந்நிய முதலீடு. இது ஏன் காங்கிரஸ் கட்சி வரவேற்குது? காங்கிரஸ் கட்சியே ஒரு அந்நிய முதலீடு.
காங்கிரஸ் கட்சி இந்தியாவை எவனும் தொடங்கல, ஆலன் ஆக்டேவின் கியூங்கிற வெள்ளக்காரன் தொடங்கினது. காங்கிரஸ் கட்சி தான் அந்நிய முதலீடா, அதன் தலைவியே ஒரு அந்நிய முதலீடு. அதனால அவனுக்கு இதை பத்தி கவலை இல்லை. இது நீங்க பொருளாதார கொள்கை. ரெண்டு பேருக்கு வேலை என்ன தெரியுமில்ல, இந்தியாவை சீக்கிரம் வித்துட்டு கல்லா கட்டிக்கிட்டு போறது யாரு? இதான் ரெண்டு கட்சிக்கு இருக்கிற போட்டி. தனியார் மயம், தாராள மயம், உலகமயம், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். ஓடியா சார் ஓடியா, இந்தியா இப்போது விற்பனைக்கு. இதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த நிலத்தை விளை நிலங்களை எல்லாம் வாங்கி, நெல் விளைஞ்ச இடங்களை எல்லாம் கல் விளைஞ்சு நிக்குது. தொலைக்காட்சியை திறந்தா இந்த இடத்துல ஒரு கோயில் வருது, இந்த இடத்துல ஒரு திரையரங்கு வருது, இந்த இடத்துல ஒரு குளம் வெட்டுறாங்க, இங்கே ஒரு கல்லூரி வருது. சரியா, சென்னையிலிருந்து 25 கிலோமீட்டர்ல இந்த இடம், உங்க மனைக்கு முந்துங்கள், வெறும் 50,000 தான் முன்பணம், 10 பதவி இலவசம் என்று விற்றுக்கிட்டு இருக்கானே. அப்படி இந்தியாவை ரெண்டு பேரும் விற்கிறான். எப்படி விற்கிறான்? சீனா ஓடியா, ரஷ்யா ஓடியா, ஜப்பான் ஓடியா, இந்தோனேஷியா ஓடியா, கொரியா ஓடியா, தாய்லாந்து ஓடியா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, எத்தனை ஏக்கரை எடுத்துக்க, நிலத்தை பறிக்கிறிய, இழப்பீடு அது வேணாம், நஷ்டேடு மட்டும் கூட எடுத்துக்க, நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க, மின்சாரம் தடை இல்லாம, சாலை வரி இல்ல, உற்பத்தி வரி இல்ல, ஏற்றுமதி வரி இல்ல, இறக்குமதி வரி இல்ல, எல்லாருக்கும் எடுத்துக்க, எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடு, நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். இது இந்த தேசத்தின் பொருளாதார கொள்கை. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், இதுதான் கொள்கை. இதனால என்ன ஆகுது, 121 கோடி மக்கள்ல 40 கோடி மக்கள் ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம பட்டினி அடைக்கிறான். கடந்த 10 ஆண்டுகளை மட்டும் 2 லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். எப்படி வாழவே முடியலைன்னு தற்கொலை பண்ணி செத்துட்டான் விவசாயி. இத வந்து ஐயா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு சொல்றாங்க, விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கள், வேறு வேலைக்கு போங்கள் என்று சொல்லிட்டார். இதை சொல்றதுக்கு ஒரு பிரதமர். அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா எங்க அப்பா விவசாயி, நாங்க விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டு வேலை வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் ஐயா மன்மோகன் சிங் கிட்ட சொல்லிட்டேன், ஐயா நான் வேற வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன், ஆனா நீங்க பாக்குற வேலை தான் நல்ல வேலையா இருக்கு, அந்த வேலையை எனக்கு கொடுத்துருங்க. அதான அது நல்ல வேலையா இருக்குல்ல. எவன் கத்துனாலும், எவன் கதறினாலும், எவன் அழுதாலும், எதுவும் தன் காதில விழக்கூடாதுன்னு சரியா இருக்க ஒரு தலப்பாவை கட்டி மூடிட்டாரு. எதை பத்தியும் கவலைப்படுதில்ல. நிறைய பிரதமருக்கு செலவச்சிருக்காங்க, முதன் முறையா சிலைய பிரதமர் ஆக்கிட்டாங்க இந்தியால 10 ஆண்டுகள். எதை பத்தியும் கவலை, இதுல எந்த மாற்றும் பாரதிய ஜனதாவுக்கு இல்லை, எந்த மாற்றும் கிடையாது, எந்த மாற்றும் கிடையாது. அதே பொருளாதார கொள்கை. அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திக்கணும், இதே தனியார் மயம், இதே தாராள மயம், இதே உலகமயம். இதுல என்ன மாற்றம் கொண்டு வர போற நீ? பணவீக்கத்தை சரி பண்ண போறியா? பணத்தின் மதிப்பு குறையுது அதை சரி பண்ண போறியா? வேலையின்மையை சரி பண்ண போறியா? பசி பட்டினியை சரி பண்ண போறியா? பொருளாதார வீழ்ச்சியை சரி கட்ட போறியா? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே அச்சு, அதே மண், எந்த கொம்பை அறுத்தாலும் ஒரே செங்கல் தான் வரும். இதுதான் உண்மை. இதுல இந்த பயில என்ன பண்றாங்க, மோடிவாரார் ஓடிவாரார் மோடிவாரார், நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு ரெண்டு குடுகுடுப்புக்காரங்க அச்சிட்டுறாங்க. இந்த திருப்புரா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது, அது பிறக்கட்டுமே, நாங்களும் பாக்குறோமே, பிறக்கட்டுமே. என்ன பறக்க போகுது, என்ன பறக்க போகுது? எந்த இந்தியாவுக்கு நரேந்திர மோடி பிரதமர், எந்த இந்தியாவுக்கு பிரதமர்? என் அன்பு மக்களே, பல லட்சக்கணக்கான கோடிகள் உழைக்கும் மக்கள், உழைத்து உழைத்து எத்தனையோ உதவாக்கரைகளுக்கு சோரை கொடுத்து விட்டு ஓலை குடிசையில ஒடுங்கி கிடக்கிற ஏழை மக்களின் உழைப்பை சுரண்டி கோடான கோடி லட்சங்களை அந்நிய வங்கிகளில் பதுக்கி வைத்திருக்கிற பணக்கார இந்தியா, கொழுத்த இந்தியா ஒன்று, அது பெரிய இந்தியா, மேல்தட்டு இந்தியா, நடுத்தர இந்தியா. படிப்பது, வேலைக்கு செல்வது, சம்பாதிப்பது, பிள்ளைகளையும் படிக்க வைப்பது, வேலைக்கு செல்ல வைப்பது, சம்பாதிக்க வைப்பது, அதுக்கு ஒரு வீடை கட்டுறது, சாகிறதுக்குள்ள நேரத்தில் காலத்தில் ஒரு பொண்டாட்டியை கட்டி வைக்கிறது, பிள்ளைகளை பிற வைக்கிறது, பேரம்பத்திய பார்க்கறது, எங்க பிறந்த எங்க வாழ்ந்தவனு தெரியாம வாழ்ந்து செத்து போறது, ஒரு நடுத்தர இந்தியா. இவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, எவனை பத்தியும் கவலைப்படாத ஒரு இந்தியா, நடுத்தர இந்தியா. இன்னொரு இந்தியா இருக்கு, ஏழு இந்தியா, எங்க இந்தியா? அது என்ன இந்தியா? மாடியில இருந்து குப்பையை போடுவான் ஒருத்தன், உயர்ந்த இந்தியா. அதை மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணி வயிறு கழுவான் ஒரு ஏழை, அது எங்க இந்தியா? இலை நிறைய சோறு, சாப்பிட முடியல சுருட்டி கீழே போடுவான்,
அதை வேகமா ஓடி வந்து புரட்டி எடுத்து சாப்பிட்டு பசியாரி வயிறு வளர்க்கிற ஒரு இந்தியா, பிச்சைக்கார இந்தியா. எங்க இந்தியா? வானூர்தி ஓட்டுவா ஒரு பெண், அது ஒரு இந்தியா. வேலைக்கு போவா ஒரு பெண், அது ஒரு இந்தியா. விபச்சாரம் பண்ணி பிழைப்பார் ஒரு பாவப்பட்ட ஏழை தாய், அது ஒரு இந்தியா. கட்டிய கணவனையும் பெற்ற பிள்ளைகளையும் வாழ வைக்க வழி இல்லாது தன் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஏழை தாய்மார்கள் எத்தனையோ லட்சம், இது ஒரு இந்தியா. ஏழை இந்தியா. பெரிய மாளிகை, வாயில் காவலனை தவிர எவனும் இல்லை, எல்லோரும் வெளிநாட்டில். ஆனால் அதை கட்டியவன் நடுத்தெருவிலே, அது ஒரு இந்தியா. படுக்க இடம் இல்லாம என் அன்பு மக்களே, இதில் எந்த இந்தியாவிற்கு நரேந்திர மோடி பிரதமர் எவனுக்கும் தெரியாது. இதில் எந்த இந்தியாவுக்கு பிரதமர் ஆக போறாங்க தெரியாது. இந்த பொருளாதார கொள்கை வச்சிருக்காங்க, ஒரே பொருளாதார கொள்கை தான். தாராளமயம், தனியார் மயம்னா என்ன தெரியுமா? தனியார் மயம்னா கல்வி தனியா இருக்கு, மருத்துவம் தனியா இருக்கு, தண்ணீர் தனியா இருக்கு, போக்குவரத்து தனியா இருக்கு, சாலை தனியா இருக்கு, மின் உற்பத்தி தனியா இருக்கு, வானூர்தி தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. அப்ப அரசு எதுக்கு கமிஷன் வாங்கவா? எதுக்கு வச்சிருக்க அரசு? எல்லாம் உலகத்தில், உலக நாடுகளில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமா இருக்கு. எனது நாட்டில் அரசு நடத்துறதெல்லாம் கேவலமா இருக்கு. அரசு ஒரு வானூர்தி விட்டுருக்கு, இந்தியன் ஏர்லைன்ஸ். ஏதாவது ஒரு எம்பி ஏறி வந்ததை பார்த்தது உண்டா நீங்க? அதுல அரசு ஆயிரக்கணக்கான மருத்துவம் நடத்துது. ஏதாவது ஒரு அரசியல் தலைவன் அம்மையார் சோனியா காந்திக்கு புற்றுநோய் நாங்க, ஏன் அரசு மருத்துவமனைகள் படுக்கலை அமெரிக்காவில் ஏற்படுத்தாங்க? ஏன்னா அது தரமற்றிருக்கு. ஏன் தரமற்றிருக்கு? தரமற்ற ஆட்சி செய்கிற, அதனால தரமற்றிருக்கு. கல்லூரி, அரசு கல்லூரி, ராகுல் காந்தி எங்க படிச்சாரு? பிரியங்கா காந்தி எங்க படிச்சாங்க? அப்போ இத்தனை ஆண்டு கால இந்தியாவை ஆங்க நீங்கள். ஒரு தரமான மருத்துவம், ஒரு தரமான கல்வியை தன் தேசத்தின் மக்களுக்கு தர வக்கச்ச நீங்கள். எதற்கு நான் மறுபடி பதவிக்கிறேன்னு ஆசைப்படுறீங்க? எதுக்கு எங்க வாக்கு உங்களுக்கு? எதுக்கு? என்ன இருக்கு உங்களுக்கு? புற்றுநோய் அமெரிக்காவில் வைத்தியம், யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய் அமெரிக்காவில் வைத்தியம், பணம் இருக்கு. எனக்கு புற்றுநோய் நேர பாடையில் விடுத்து சுடுகாட்டுக்கு போக வேண்டியதானா? எனக்கு எங்க வைத்தியம் இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவம், அதை அரசு வச்சிருக்கு. எல்லைகளை பாதுகாக்க ராணுவம், அது அரசாங்கத்திடம் இருக்கு. அது பொது சொத்தா இருக்கு, சரிதான். ஆனால் இந்த தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்குமான பாதுகாப்பு கல்வியும் மருத்துவமும், அறிவும் உயிரும். கல்வியும் மருத்துவமும் ஒவ்வொரு குடிமக்களுக்குமான பாதுகாப்பு. அதை ஏன் சந்தை பொருளாக்கின? அதை ஏன் தனிப்பெரும் முதலாளிகளிடம் கொடுத்த? அதை ஏன் விற்பனை பொருளாக மாத்தின? இந்த தேசம் எப்படி உருப்படும்? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, இது என்ன தேசம்? படிக்க முடிந்தவன் படிப்பான், நல்ல தொழிற்கல்வியை தேர்வு செய்வான், வெளிநாடுகளில் செல்வான், கை நிறைய சம்பாதிப்பான், வசதியாக வாழ்வான். ஏழை கல்வியே பெற முடியாத போது மேலும் மேலும் கீழே ஏழையாகத்தானே போகிற நிலை இருக்கிறது. இதை எப்படி சரி செய்ய போற? என்ன உன் கல்வி கொள்கை? இதை நரேந்திர மோடி ஐயா வந்து, நான் வந்தால் இந்த கல்விக் கொள்கையை மாற்றுவேன், ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்ற நிலை இல்லாது எனது மக்களுக்கு, தேசத்தின் பிள்ளைகளுக்கு சரியான சமமான கல்வியை தருவேன் என்று சொன்னது உண்டா? பிறகுதுக்கு நீதான் நவீன இந்தியாவின் சிற்பியா? புதிய பாரதத்தை படைக்க போற புதல்வரா? என்னத்துக்கு? மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், இது தேசமா? இது ஜனநாயகமா? தாராளமயம் ஒண்ணு இருக்கு, அது என்ன தெரியுமில்ல? நீ எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், எத்தனை கோடிகளை வேணாலும் திருடிக்கலாம், எவ்வளவு சொத்தை வேணாலும் அபகரிச்சுக்கலாம், எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம், எவ்வளவு உள்ள வேணாலும் பத்துக்கலாம், அத்தனை உள்ளைக்கு பதவி சேர்த்துக்கலாம், சொத்து சேர்த்துக்கலாம். இது எவனாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டா பதவி மட்டும் விளைவிக்கலாம். இதுதான் தாராளமயம். அப்படிதான செஞ்சாங்க. தேசத்தின் கௌரவத்திற்கு காமன்வெல்த் விளையாட்டு போட்டி 7000 கோயில நடத்த திட்டமிட்டது, 71000 கோயில முடிந்தது. அதுல 8000-10000 கோடி ஊழல் செஞ்சவன் சுரேஷ் கல்மாடி. என்ன செய்யறான்? வெளியில நடமாடித்திறான். என்ன செஞ்சான்? எப்படி இருக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு பீரங்கி? நாட்டின் பாதுகாப்புக்கு பீரங்கி, நாட்டை பாதுகாக்க கருவி
வாங்க போறியா? நாட்டின் பிரதமர் ராகுல் ராஜீவ் காந்தி அவருக்கு அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்ல. அப்ப நான் தான் நடுத்தரல விட்டு போயிட்டாங்க. அதுல 400 கோடி ஊழல். எப்படி குடிசையில தான இருக்காரு பாவம், சாப்பிட காசு இல்ல. நாட்டின் பாதுகாப்புக்கு பீரங்கி வாங்கியதில் போபஸ் ஊழல் செய்தவர் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா ராஜீவ் காந்தி. அதுல வந்த வட்டி காசு அவர் அன்பு மகன் பேர்ல 50,000 கோடியா வளர்ந்து நிக்குதுங்கிறாங்க ராகுல் காந்தி பேர்ல. இது ஒரு நாட்டின் பிரதமர் செய்த ஊழல். ஐயா வாஜ்பாய் பிரதமர் அவர் பதவியில் இருக்கும் போது அறிவிக்காது, காபந்த் அரசு 2 மாசம் அரசு இருக்கும் போது கார்கில் போற அறிவிக்கிறாரு. சண்டை கார்கில் யுத்தம், செத்து போனா எண்ணற்ற வீரர்கள், அந்த மான மரவர்கள் வீர மரவர்கள் செத்து போனா. அவன் பொணத்தை புதைக்க சவப்பெட்டி, சவப்பெட்டி பொணத்தை புதைக்க சவப்பெட்டி வாங்கினதுல ஊழல் பாரதிய ஜனதா. வேற ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கண்ட? ரெண்டு பேரும் திட்டுப்பே. அவன் பாதுகாப்பு கருவியில ஊழல், பாதுகாக்க நின்று செத்தவனை புதைக்கிற சவப்பெட்டியில ஊழல். இவங்களை ஒழிக்காம நாடு உருப்படும் நினைக்கிறேன். நீங்க எப்படி என்ன உருப்பட போகுது? எடியூரப்பா ஊழல் வழக்கில் சிக்கிறான். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டு வெளியேற்றான். திருப்பி இந்த தேர்தலை மறுபடியும் சேர்த்துக்கிறான். அப்ப ஊழலை எதிர்க்கிறியா அங்கீகரிக்கிறியா? ஏன் திருப்பி சேர்த்த? இது பாரதிய ஜனதா அசாரதி. தேசத்தின் கௌரவத்துக்கு விளையாட போறாங்கிறான் கிரிக்கெட்டு, அதன் அணியின் தலைவன். நெத்தியில் அசோக சக்கரம், நெந்தியில தேசிய கொடி வச்சுக்கிட்டு விளையாடுறான். இவன் அத்தனை பேரும் எல்லா வேலையும் விட்டும் பார்த்து கைதட்டுறான், சம்பளம் வாங்குறான் கோடிக்கணக்கா. ஆனாலும் சூதாட்டத்துல பங்கேற்று பல கோடி ஊழல் செய்யறான் அசாருதீன். வாழ்நாள் முழுக்கும் விளையாட தடை நீக்கிறான். அதோட விட வேண்டியதானே, திருப்பி தன் கட்சியிலே சேர்த்து அவனை தேர்தலில் நிக்க வச்சு வெல்ல வச்சு பாராளுமன்றத்திற்கு அனுப்புது காங்கிரஸ் கட்சி. ஊழலை எதிர்க்குதா, ஆதரிக்குதா, அங்கீகரிக்குதா? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவன் எடியூரப்பாவை திருப்பி சேர்த்துக்கிறான், அவன் அசாருதீனை உள்ள சேர்த்துக்கிறேன். வாழ்நாள் முழுக்க விளையாடவே தடை பெற்ற ஒருவரை எப்படி பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம்? இடையில புனிதன் ஆயிட்டாரா? தூய்மையான மனிதர் ஆயிட்டாரா? அப்போ என்ன வித்தியாசம் இருக்கு இந்த கட்சிக்கு? அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்திக்கணும். தேசத்தின் ஒருமைப்பாடு இறையாண்மையை பெற்று பேசுகிற கட்சிகள் யாரு? பாரதிய ஜனதா, காங்கிரஸ், பாபர் மசூதி. 400-500 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டடம். பாபர் யாராவா இருக்கட்டும், அது எதாவா இருக்கட்டும், மதிப்பிற்குரிய கலைஞன் கமலஹாசன் அவர்கள் சொன்னது போல ஒரு 400 ஆண்டு கால பழமையான கட்டடம் என்றாவது அதை விட்டுருக்கலாம் இடிக்காம. அதை இடித்தது ஒரு கட்டட இடிப்பல்ல, இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை இடிச்சது. டிசம்பர் 6 குறி வச்சு இடிச்சான். ஏன்? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெளியாக இருக்கிற அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினத்துல இடிச்சான். வேணுமனே இடிச்சான். இடிச்சவன் யார்? பாரதிய ஜனதா. அதை இடிக்க அனுமதித்து வேடிக்கை பார்த்து ரசித்தவன் யார்? காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. இங்கே உடல் செத்து கிடக்கிறார்களே என் உடன் பிறந்தவர்கள், என் ரத்த சொந்தங்கள், எனது அன்பு மக்கள், அவ்வளவு விரைவில் அடித்தவன் யார்? காங்கிரஸ். அயோக்கிய பெயர். அதை தடுக்கிற வலிமையில் இருந்தும் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து ரசித்தவன் யார்? பாரதிய ஜனதா. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? ஒருத்த மசூதி அடிச்சா தடுக்கிற வலிமை இருந்து வேடிக்கை பார்த்தான், ஒருத்த என் இனத்தை அழிச்சா தடுக்கிற வலிமை இருந்து ஒருத்த வேடிக்கை பார்த்தான். இங்க இருக்கிற திமுக கூட நின்று கும்மி அடிச்சான். என்ன வேணுங்க வேடிக்கை? என்ன இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப என்ன முடிவு பண்ணா? மொத்த பிள்ளையும் ஒரே நேரத்தில் ஒழிக்கும். அதுக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட வலிமை இல்லை. ஏன்? ஏழை எளிய மக்கள், சின்ன பிள்ளைங்க, காருக்கு பெட்ரோல் போட்டு பயணிக்க முடியல. என் மக்கள்கிட்ட உண்டியில் ஏந்தி தான் காசு வச்சு வச்சுக்க வேண்டியது இருக்கு. பராரி பய மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்னாடங்கட்சிகளின் வாரிசுகள், வைராக்கியமா ரோஷம் தான் இருக்கு. என் இனம் இன உணர்வு மான உணர்வு இருக்கு. பணம் இல்லை, பணம் இருக்கிறவன் இது ரெண்டு இல்லை. இங்க இதுதான் பிரச்சனை. அப்ப என்ன இருக்கு? போர்க்குணம் இருக்கு. கருவி வலிமையா இல்ல, படை சிறிதா இருக்கு. ஆனா பெரிய படை இருக்கிற அதிமுகவுக்கு பெரிய கருவி இருக்கிற முடிவு வழி இல்ல. அதனால வந்தோம். ஏன் வந்தோம்? என் இனத்திற்கான நதிநீர் உரிமை காவிரி. என் அன்பு மக்களே, காங்கிரஸ் ஆண்டது ஒரு தேசிய கட்சி. ஒரு தேசிய கட்சியின் நோக்கம் என்ன இருக்கணும்? தேசத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் என் தேசத்தின் மக்களுக்கு போதும். இதுதான் அந்த கட்சியின் கொள்கை.
Abdana irkano, abdana tesiye kici. Orang apa na anjung bulai ke mana dana cotta beri kena. Halo wayang dana gunung kulam hari gunung gunan beri cara apa na? Kaya apa ya? Ebi irke. Abi dana angker sekeci irke. Abi dana barbie jangan irke. India tesa. Tesiye orang mai padi irai anai pesara kici gay. Karena ada. Yang berbaru kerabu de, adi Kanada kici amari irde. காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை தமிழருக்கு என்று காங்கிரஸ் சொல்லியிருது. அப்ப என்ன ஆயிருது? அது தேசிய கட்சி இல்ல, கர்நாடக மாநில கட்சி. அந்த கட்சி எனக்கு தேவையில்லை. பாரதிய ஜனதா அதுவும் அதையே சொல்லியிருது, தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்ல. அப்ப நீ எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்லிடுவேன்? தமிழ தமிழ் பிள்ளை என்ன சொல்லிடுவேன்? என் தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர வக்கச்ச உனக்கு என் வாக்கு எதுக்கு? அப்படி வந்துடுறேன் ஏற தலைக்கு போட சொல்றேன். காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது. ரெண்டு கட்சியும் சொல்லுது. இங்க இருக்கிற ரெண்டு கட்சி பாரதிய ஜனதா காங்கிரஸ், நீ தந்தை ஆகணும் என்று போராடல, அதனால நான் உனக்கு ஓட்டு போடல. அப்ப ஏன் ரெட்டலைக்கு போடுறேன்? காவிரி நதிநீர் உரிமையை பெற்று தீர்வது என்று உறுதியாக நின்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிற கட்சி ரெட்டையில அதிமுக போடாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கெயில் நிறுவனத்துல குழாய பதிக்கிறான் கெயில் நிறுவனத்துக்காரன், கர்நாடகாக்கு எரிவாயுவை கொண்டு போறதுக்கு. அப்ப கேரளாவில இருந்து அத நாங்க போராடுறோம். உடனே அம்மையார் செயலா தலையிட்டு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து ஒரு தலை போடுறேன் ஓட்டு. இதுல திமுக நிலைப்பாடு என்ன? ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? வாய திறக்கல. பாரதிய ஜனதா நிலைப்பாடு என்ன? ஒண்ணும் இல்ல. தேமுதிக ஐயா விஜயகாந்துக்கு இது என்னன்னே தெரியல. அப்ப யாருக்கு ஓட்டு? ரெட்டலைக்கு ஓட்டு. மீத்தேன் எரிகாற்று என ஆறு மாவட்டத்தை நாசமாக்குற மோசமான திட்டம் கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். மீத்தேன் காற்றை எடுக்க போறவன் யார்? அமெரிக்க பெருமுதலாளி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன், ஒரு தனியார் நிறுவனம். அவனுக்கு லாபம் எவ்வளவு? 600,000 கோடி. என் நாட்டுக்கு எவ்வளவு லாபம்? வெறும் 6,000 கோடி. என் மண்ணின் மலம் சுரண்டப்படுகிறது, என் மக்களின் மலம் கெடுக்கப்படுகிறது. என் அன்பு மக்களே, கொண்டு வந்தவன் காங்கிரஸ். பாரதிய ஜனதா வாயே திறக்கல. அது எடுக்கணுமா தடுக்கணுமா சொல்லவே இல்லை. தேமுதிக அது என்னன்னு தெரியவே இல்லை. திமுக ஒப்பந்தம் போட்டு நீ எடுத்துக்கன்றுச்சு, அதுக்கு என்ன லாபம்? கமிஷன். யார் தடுத்தது? எடுக்க கூடாது என்று தடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கட்சி ஆட்சி. ரெட்டை இலை சின்ன போடு ஓட்டு, போடு ஓட்டு. கசத்தீவு கொடுத்தது கொடுத்ததுதான். யாரு? காங்கிரஸ். அது இந்தியாவுக்கு சொந்தமா இருந்ததில்ல. இது ஏமாற்று வேலை. ஏன்? எனக்கே தெரியும், அது என் பாட்டன் சொத்து, என் பரம்பரை சொத்து. என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், தமிழனுடைய பூர்வீக நிலம். அதை எடுத்து என் இனத்தின் எதிரிக்கு கொடுத்தவன் காங்கிரஸ். அதை தடுக்காமல் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தவன் திமுக. அதா ரெண்டு பேரையும் போடா ஓட்ட ரெட்டலைக்கு. அதான் பாரதிய ஜனதா சொல்லுது, கொடுத்தது கொடுத்ததான் கட்சி தீவு திருப்பி எடுக்க முடியாது. வச்சுக்க, நீயே வச்சுக்க, கிடையாது உனக்கு ஓட்டு. நல்லா கவனிச்சுக்கணும். இலங்கை என் மொத்த இனத்தையும் கொண்டிருக்கு, சிங்களம் கொண்டிருக்கான், 1.5 கோடி சிங்களம். என்னை நம்பி இங்க இருந்து ஒரிசா மேற்கு வங்கலாம் பாடலி புத்திர இந்த பகுதியில் இருந்து திருட்டு பையவன் விஜயன் நாடு கடத்த போறான். அங்க ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க என் பாட்டன முப்பாட்டன இலங்கைய, என் பூர்வீக குடி, என் பூர்வீக நிலம். அங்க வந்து அடைக்கலம் கேட்கிறான், அண்டி ஒண்டி பிழைக்க வந்தான். என் காலை நத்தி நக்கி பிழைக்க வந்த சிங்கள நாய் அவன். அங்க வரும்போது சிங்களன் ஆகல, அங்க வரும்போது சிங்களன் ஆகல, ஆரிய பார்ப்பன நான் வர்றேன். அங்க வந்து பாலி மொழியோடு மொழியோடு மலையாளம் இன்னும் பல மொழிகள்லாம் கலந்து சமஸ்கிருதம் தமிழ் எல்லாம் கலந்து இந்த சிங்கள மொழி உருவாகிருது. அங்க வந்து சிங்களனாயி என்னை அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவன் என்னை அடிச்சு விரட்டிட்டு மொத்த நிலத்தையும் தனதாக்கி கொண்டு சிங்கள நாடா ஸ்ரீலங்காவை ஆக்கணும்னு நினைக்கிறான். அது யார் நாடு? என் பாட்ட நாடு. யார் பாட்டேன்? ராவண பாட்டேன். இங்க இருக்கிற ராமர் பாலமா? எது? ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. ராமர் எதுக்கு பாலம் கட்டினாராம்? நம்ம பாட்ட ராவணனோட சண்டை போட. ராவண யாரா? இலங்கை ஆண்ட லங்கேஸ்வரனா.
ராமர் பாலம் என்னவா? இந்தியாவின் தேசிய சின்னமா. ராமர் கட்டிய பாலம் இந்தியாவின் தேசிய சின்னமானால் என் ராவண பாட்ட ஆண்ட இலங்கை தமிழன் தேசம் தானே, அது தமிழன் தேசம் என்று அறிவிக்கணுமா இல்லையா? இல்ல. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப என்ன ஆகுது, என் நாட்டை அபகரிக்க துடிக்கிறான் சிங்கள நாய். நான் அதை அடி வாங்கி ஓடுறேன். 1.5 கோடி இந்தியாவில் மட்டும் 9 கோடி, நாங்க உலகம் புறா 12 கோடி. 12 கோடினா யார் தமிழன்? 12 கோடி தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவனுக்கு உயிர் என்று வாழ்ந்தவன். எப்படியே சாதாரண ஆள் கிடையாதவன் இவன். 1.5 கோடி கோடை சிங்கள இடத்தில் அடிபட்டு ஓடுறான், மிதிபட்டு ஓடுறான், செத்து விழுகிறான். என் அக்கா தங்கச்சி அம்மனமா நிக்கிறான், என் ஆத்தாள் அப்பனும் பட்டியிடந்து சாகிறான். எங்கள் கண்முன்னே எங்கள் பிள்ளைகளை கற்பழிச்சு கதற கதற கொள்றான். எங்கள் பிஞ்சு குழந்தைகளை 2 துண்டா பிளந்து போடுறான். சிதைந்து செத்து கிடக்கிறாங்க, கேட்க நாதியற்று கிடக்கிறான். யார்? மான வீர தமிழ் பிள்ளைகள். இந்த நிலையில் எங்களை நிறுத்தியவனான் இந்த தேசத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ், அதற்கு துணை நின்ற கட்சி பாரதிய ஜனதா. இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, 2G அலைக்கற்றை ஊழலுக்காக 1 மாதம் இந்திய பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா. பக்கத்திலே ஒரு மானுட படுகொலை, உலக வரலாற்றில் எந்த இனத்திற்கும் நேராக பேரவலம், ஒரு சக மனித சாவு. அதை தடுக்க ஒரு மாந்தனை அடிப்படையில் பாய்ந்து தடுக்காத பாலாய் போன கட்சி பாரதிய ஜனதா. என் வீட்டு இளவுக்கு அலாத உனக்கு எதுக்கடா என் ஓட்டு? இதான் உங்கள் பிள்ளைகள் எழுப்புற கேள்வி. இவர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், என் இனத்தை கொன்ற சிங்கள பகைவன் எங்கள் நண்பன் என்று, இலங்கை எங்கள் நட்பு நாடு என்று. இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள், ஒரே ஒரு தலைவர் தான் சொல்லுகிறார், இலங்கையை இந்தியாவின் பகை நாடு என்று அறிவிக்க வேண்டும். ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, ஒரு இனப்படுகொலையாளன் என்று. யார்? இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா. இதுக்காக ரெட்டலைக்கு ஓட்டு, இதுக்காகத்தான் ரெட்டலைக்கு ஓட்டு. சொல்லிக்கொண்டே போகலாம், இன்னும் வேற ஊர்ல வேற பேச வேண்டியிருக்கு. நாமக்கல்ல நண்பு மக்களே, தொண்டை வறண்டு புண்ணாகிற அளவிற்கு உங்கள் பிள்ளைகள் வெடித்து சிதறி கதறுகிறோம் என்றால் காயம் நிறைய சுமந்த பிள்ளைகள் என்னிடத்தில் கேட்கிறார்கள், எதற்காக சீமான் இவ்வளவு ஆவேசம் என்று. ஆதிக்கவாதி பேசுவதற்கும் ஒரு அடிமை மகன் தன் விடுதலைக்கு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன் இவ்வளவு கோபமான வார்த்தைகள் இதயத்தில் நெருப்பு எரிகிற போது வெளியே வருகிற பொறிகள் வெப்பமாகத்தான் இருக்கும் என அன்பு மக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் வழி நிற்கிற பிள்ளைகள், என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரன் எனக்கு போதித்தது, நாம் சாகலாம் சத்தியம் சாகாது, நாம் தோற்கலாம் சத்தியம் தோற்காது. உலக வரலாற்றில் சத்தியம் தோற்றதாக செய்தி இல்லை, நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள், உறுதியாக வெல்வோம். என் அன்பு மக்களே, எம் இனத்தை கொண்ட எதிரிகளையும் தோழிகளையும் ஒரு சேர இந்த களத்தில் வீழ்த்துவோம். அதற்கு எமக்கு இருக்கிற வலிமையான கைதி இரட்டை இலை. ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 23 ஆண்டுகளாக மரண தண்டனை பெற்று அந்த மரணத்தில் இருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு தூக்கு கயிற்றுக்கு முன்பு என்னுயிர் தம்பி பேரறிவாளர் முருகன் சாந்தன், இந்த 3 பேர் உயிரை காக்க நாங்கள் பட்டபாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. 3 அண்ணன்காரங்கள் அண்ணன்மார்களின் உயிர் போய்விடுமோ என்று அஞ்சி வாழ வேண்டிய இளந்தளிர் என்னுயிர் தங்கை செங்கொடி தன் இன்னுயிரை ஈந்தார். அந்த வீர தமிழச்சி அவருடைய தியாகத்தை மதித்து சட்டசபையிலே செங்கொடிக்கு வீர வணக்கம் என்று சொன்ன பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா. எனது அன்பு மக்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும், 23 ஆண்டுகளாக எனது பிள்ளைகள் ஒவ்வொரு நொடியும் மரண தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மரண வேதனையை எனது தாய் அற்புதம் அம்மாவும் என்னுடைய அப்பன் குயில்தாசனும் எங்கள் உடன் பிறந்த உறவுகளும் மானத்தமிழ் பிள்ளைகளும் சுமந்தோம். வேதனையை வழியை என் அம்மா அற்புதம் அவர்கள், அவர் சிந்தாத கண்ணீர் இல்லை, கண்ணீர் சுரப்பியே வற்றவர்கள் அளவுக்கு அழுது விட்டார். கால் செருப்பு தேய்கிற அளவிற்கு காலையே தேய்கிற அளவுக்கு நடந்து விட்டார். அவர் பார்க்காத தலைவர்கள் மண்டியிடாத முறையிடாத கோரிக்கைகள் இல்லை. அவர் கண்ணீரை துடைக்க வலிமையான ஒரு கரம் இந்த தேசத்தில் நீளவே இல்லை.
இறுதியாக ஒரு விரல் நீண்டது என் தாயின் கண்ணீரை துடைக்க. அந்த விரல்தான் மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய விரல். அதை போல இந்த ஏழு தமிழர், என் அக்கா நளினி உட்பட ஏழு தமிழர் விடுதலையை இன்றைக்கு சாத்தியப்படுத்தக்கூடிய வலிமை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு விடுதலை, இது நடக்குமா, இது ஒரு பெரும் கனவல்லவா என்று காத்து கிடந்த தமிழ் சொந்தங்களுக்கு வறண்ட நிலத்தில் வான்மலை விழுந்தது போல, என் அன்பு மக்களே, ஒரே நாளில் விடுதலை சாத்தியம் என்ற நம்பிக்கையை எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு தந்த பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா. என் தாயின் கண்ணீரை விரல் நீட்டி துடைத்த அந்த விரல்களுக்காக உங்கள் விரல்களை பெருமிதத்தோடும் திமிரோடும் நீட்டுங்கள். கரும்புள்ளியை வாங்குங்கள், மையை வாங்குங்கள், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கை செலுத்துங்கள். என் அன்பு மக்களே, என் ஆறுயிர் சொந்தங்களே, திரளாக திரண்டிருக்கிற எனது அருமை சொந்தங்களின் முன்பாக இருந்து தமிழக முதல்வருக்கு மீண்டும் ஒரு கோரிக்கையை உங்கள் பிள்ளை வைக்கிறேன். ஈழத்திலே, எங்கள் தாய் நிலத்திலே, சிங்களவன் சிறையிலே நமது அன்பு உறவுகள் சிறை கொட்டடியில் முள்ளு கம்பிக்குள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே வதை சித்திராதை, நமது பிள்ளைகளை நிர்வாணமாக நிற்க வச்சு சிங்கள இராணுவ வீரன் சோதிக்கிறான். அது பகை நாடு. இந்த நிலத்தில் கலைஞர் அவர்கள் திறந்த சிறப்பு முகாம் என்கிற சித்திரவதை முகாம், எங்கள் பிள்ளைகளை வதைக்கிறார்கள். எண்ணற்ற பேர் மரணம் வரை பட்டினி கிடந்து சாகிறார்கள், தவிக்கிறார்கள் என்றால் இந்த மரணத்தை விட இது கொடிதாக இருக்கிறது. அதனால் மரணம் வரை பட்டினி கிடக்கிறார்கள். அருமை தம்பி செந்தூரன் 48-50 நாளுக்கு மேல் பச்சை தண்ணீர் கூட பல்ல விடாமல் பட்டினி கிடந்து போராடி கொண்டிருக்கிறான். எங்கள் உணர்வை மதித்து கலைஞர் திறந்ததற்காகவாவது அந்த சிறப்பு முகாமை நீங்கள் மூட வேண்டும். வழக்கு இருந்தால் பொது சிறையில் அடையுங்கள். அவர்களை வழக்கு தீரும் வரை, விசாரணை முடியும் வரை பொது சிறையிலே அடையுங்கள். ஆனால் தயவு செய்து இந்த சிறப்பு முகாமை இந்த தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் மூடுங்கள். இது உங்கள் பிள்ளைகளினுடைய கோரிக்கை. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோம், அத்தனையும் வலிமை மிக்க தீர்மானமாக சட்டசபையிலே நிறைவேற்றி தந்த நீங்கள் இந்த தீர்மை இதையும் இந்த கோரிக்கையும் ஏற்று நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். என் அன்பு மக்களே, எதிரிகளையும் துரோகிகளையும் ஒரு சேர வீழ்த்துவதற்கு இது வரலாறு நமக்கு தந்திருக்கிற அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இரட்டை இலை சின்னத்தில் உங்கள் வாக்கை செலுத்தி ஐயா டி ஆர் சுந்தரம் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.